ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சரா ஷார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் பற்றின வீடியோ தான். இந்த பைக்கை கவர் பண்ணுறதுக்காக நம்ம மனையில் உள்ள தாயார் டிவிஎஸ்க்கு தான் வந்திருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன பைக் பார்க்க போகிறோன்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஊர் வண்டி TVS XL100 ஹெவி டியூட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய கம்பெனி வந்து இந்த மொபட் மாடலை கைவிட்டாலும் TVS மட்டும் இந்த மொபட் மாடலை கைவிடாமல் TVS 50ல தொடங்கி TVS XL, TVS XL100 அப்படின்ட்டு மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு ஆப்வியஸாக தெரியும், கிராமப்புறங்களையும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கிடையும் இருக்கிற வரவேற்பு தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். TVS XL100லேயே ரெண்டு வேரியண்ட் இருக்குது, ஒன்று ஹெவி டியூட்டி, இன்னொன்று வந்து ஹெவி டியூட்டி ஹை டச் ஸ்டார்ட்ன்றது. இந்த TVS XL100 ஹெவி டியூட்டி ஹை டச்சில் பார்த்திங்கன்னா ரெண்டு சிறப்பம்சம் இருக்குது. ஒன்று என்ன பார்த்திங்கன்னா, இதில் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. நார்மலாக TVSலாம் கார் வந்து லெஃப்ட் சைட் இருக்கும், இதுல வந்து ரைட் சைடுல கொடுத்திருக்காங்க. இந்த சீட்டை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிரைவருக்கு ஒரு சீட் கொடுத்திருக்காங்க. இது ஃபேமிலியா நம்ம யூஸ் பண்ண போறோம்னா இங்க ஒரு சீட் கொடுத்திருக்காங்க. இதுவே நம்ம வந்து ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணல, கமர்ஷியலுக்கு ஒரு லோட் அடிக்கிற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கீ போட்டு இந்த சீட்டை வந்து ரிமூவ் பண்ற ஆப்ஷனும் இந்த பைக்ல இருக்கு. இப்ப சீட்டை கழட்டி பார்த்துடலாம். இப்போ சீட்டை கலட்டியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் நம்ம அபோவ் 50 kg வரைக்கும் இதில் நம்ம வந்து லோட் கேரி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஹேண்டிலும் குவாலிட்டியான ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம லக்கேஜ் டைப் பண்ணி எடுத்துகிட்டும் போகலாம், அப்படி இல்லைனா நம்ம ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது இங்கே ஹேண்டிலுக்கு நல்லா ஒரு கிரிப்புக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த TVS XL பவர் பண்ணுற இன்ஜின் டைப் 4-stroke சிங்கிள் சிலிண்டர் 100cc என்ஜின் தான். இதோட மேக்ஸிமம் பவர் 4.3 PHP, அதுவே மேக்ஸிமம் டார்க் 6.5 Nm வருது. இப்போ இந்த பைக்கோட ஓவரால் லுக்கை பார்த்துடலாம், அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட ஹெட்லைட் வந்து நார்மல் ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே இங்கே ஒரு LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து BS6 வெர்ஷன்றதுனால இந்த டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டியூப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அலாய் வீல்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்போர்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம லோடெல்லாம் கேரி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்போர்க் இருக்கிறது தான் நமக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இதோட சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்ல வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, பேக்லையும் ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரேக்கிங்ல ஒரு டெக்னாலஜியும் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் டெக்னாலஜி. இந்த சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் டெக்னாலஜி வந்து சிமிலர் டு நமக்கு காம்பி பிரேக் சிஸ்டம் மாதிரி தான். நம்ம பேக் பிரேக் அப்ளை பண்ணும் போது நமக்கு ஈவனாக ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகும். இங்கே சஸ்பென்ஷனுக்கு ஒரு ப்ரொடெக்டர் கவரும் கொடுத்துருக்காங்க, ரப்பரில் ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆடோமீட்டர் இருக்குது. இங்கே வந்து இண்டிகேட்டர் இண்டிகேஷன் இருக்குது, ஹை பீம் லோ பீம் இண்டிகேஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் இருக்குது. இங்கே வந்து பெட்ரோல் ரிசர்வ் இண்டிகேஷன் இருக்குது. ரைட் சைடில் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்விட்ச் இருக்குது, இதிலே வந்து என்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்சும் இருக்குது, கூடவே செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சும் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் இருக்குது, கூட ஒரு ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் இருக்குது, ஒரு ஹாரன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது, இப்போதைக்கு டம்மியாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த TVS XL ஓட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் ஃபியூல் வந்து ஃபில் பண்ண முடியும்.
கூடவே இந்த இடத்துல வந்து ஒரு டாக்குமெண்ட் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது பேப்பர்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். நார்மல் டிவிஎஸ் எக்ஸ்எல்ல இருக்க லெக்ரூமை விட இதில் வந்து 10 mm வந்து எக்ஸ்ட்ரா விட்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செயினுக்கும் நல்லா ப்ரொடெக்டிவாக ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல்லோட ஹை ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45-50 வரைக்கும் வரும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 55-60 km வரைக்கும் நமக்கு மைலேஜ் கிடைக்கும். இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் வெஹிக்கல்ன்றதுனால நம்ம இதில் எந்த அளவுக்கு வேணாலும் லோடு ஏற்றிக்கலாம். தாராளமாக 50 above கூட நம்மளால் லோட் கேரி பண்ணிக்க முடியும். இன்றைக்கும் இந்த டிவிஎஸ் எக்ஸ்எலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ ஒரு நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன யோசிப்போம், இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் தான் யோசிப்போம். இப்போ நகர்ப்புறங்களை விட அதிகமாக கிராமப்புறங்களில் யோசிக்கிற வண்டி இது தான். இன்றைக்கும் 100,000+ அதிகமான பைக் வந்து ஒரு வருஷத்துக்கு சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 89 kg தான். ஸோ இதை தாராளமாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். இதில் பிக்கப்லாம் ட்ராப் ஆக சான்ஸே கிடையாது. இந்த டிவிஎஸ் XL100 ஹெவி டியூட்டி ஹை டச்சோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,500 rupees வருது. ஸோ நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இன்னைக்கு நம்ம கவர் பண்ண இந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு ஒரு வித்தியாசமான வீடியோவோடு உங்களுக்கு கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது சரண்யா. நன்றி, வணக்கம்.